ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் 15 முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 342 அரசு இ சேவை மையங்களில் அடுத்த மாதம் முதல் வாக்காளர் அடையாள அட்டைகளை இலவசமாக உடனே பெற்றுக் கொள்வதற்கான வசதி தொடங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செப்டம்பர் 15 ஊரடங்கு முடிவடையும் நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக முதலமைச்சர் இன்று காலை 11:30 அளவில் ஆலோசனை நடத்த உள்ளார். மேலும் தமிழகத்தில் 6 முதல் 8 வரையிலான பள்ளிகள் திறப்பது குறித்தும் இன்று ஆலோசனை நடைபெற உள்ளது. கொரோனா தொற்றின் 2 அலையை கருத்தில் கொண்டு ஓட்டுநர் உரிமம், ஆர்சி போன்றவற்றை புதுப்பிக்கும் கால அவகாசத்தை செப்டம்பர் 30 வரை நீட்டித்துள்ளது. இன்று முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனம் செய்வதற்கான அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு சிலை வைக்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள கோயில்களில் மொட்டையடிக்கும் ஊழியர்களுக்கு மாதம் 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 25% மாணவர்களை கூடுதல் சேர்க்கைக்காக உயர்கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு சட்ட கல்லூரி புதிதாக தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் எந்த நிலையிலும் ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்யப்பட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு ₹500 தொகுப்பு ஊதியம் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு 1,00,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வணிகர் நல வாரி உறுப்பினர்களுக்கு திருமண உதவித்தொகை 10,000 மற்றும் விபத்து இழப்பீடு தொகையாக 25,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் புத்தக பைகள் உள்ளிட்ட பொருட்களில் அரசியல் கட்சித் தலைவர்களின் படங்களை அச்சிட்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தக்கூடாது எனவும், இந்த நடைமுறை இனிமேல் தொடராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்திக்காக சென்னையிலிருந்து வழக்கமாக 2,250 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கூடுதலாக 1,000 சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்திருப்பதாகவும், 8 300 பேருந்துகளும் 9 600 பேருந்துகளும் கூடுதலாக இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் புதிதாக 3 மேம்பாலங்கள் கட்ட சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை தயாரிக்கும் 3,000 தொழிலாளர்களுக்கு தலா 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 15 ஒரு முறை அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் RT-PCR பரிசோதனை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ₹160 குறைந்து ஒரு சவரன் 35,616 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹69.10 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் பயனதாக இருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.